நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோம்னா, தற்போது உட்பிரிவு பட்டா கிராம நிர்வாக அலுவலருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒருவேளை கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ அந்த விண்ணப்பங்களை நிராகரித்தால் அது உயர் அதிகாரிகள் தணிக்கை செய்யும் ஒரு உத்தரவு குறிப்பிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, ஏரியா சபை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைப்பு திட்டம், சேமிப்பு திட்டங்கள், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் வீடியோஸ்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். உட்பிரிவு பட்டாக்கள் தொடர்பான விண்ணப்பங்களை கிராம நிர்வாக அதிகாரிகள் நிராகரித்தாலும் அவற்றை வருவாய்த்துறை அதிகாரிகள் தணிக்கை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர்களை ஈடுபடுத்தி உட்பிரிவு செய்து பட்டா வழங்குவது தொடர்பான நெறிமுறைகளை வருவாய்த்துறை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக நில அளவை மற்றும் நில வரி திட்ட இயக்குநர் DG வினய் வெளியிட்ட உத்தரவு. உட்பிரிவு தொடர்பான மனுக்கள் கிராம வாரியாக சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலருக்கு சென்றடையும். கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவும் தணிக்கை செய்யவும் ஏதுவாக அவற்றை வரிசைப்படுத்த வேண்டும். தணிக்கைக்கான தேதியை குறிப்பிட்டு மனுதாரருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். தணிக்கை செய்யப்படும் நாளில் மனுதார் முன்னிலையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். தணிக்கை பணிகள் முடிவுற்ற பிறகு கோப்புகள் தயார் செய்து வட்ட துணை ஆய்வாளரின் ஆய்வுக்கு அனுப்ப வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்கள் சுயமாக அளவை பணி செய்து உட்பிரிவு ஆவணங்கள் தயார் செய்யப்படுவதை சார் ஆய்வாளர்கள், வட்ட துணை ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்களால் தள்ளுபடி செய்யப்படும் மனுக்கள் அனைத்தும் வட்ட சார் ஆய்வாளர் அல்லது வட்ட துணை ஆய்வாளர் முழுமையாக தணிக்கை செய்யப்பட வேண்டும். குலத்தணிக்கையின் போது தவறுகள் கண்டறியப்பட்டால் அதன் தொடர்புடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அவற்றை திருத்தம் செய்ய உரிய அறிவுரைகளையும் வழங்க வேண்டும். பதிவேடுகள் பராமரிப்பு. கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பிரிவு செய்யும் கோப்புகள் தொடர்பாக ஒரு தனி பதிவேடு பராமரிக்க வேண்டும். இதனை ஆய்வாளர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அவ்வப்போது தணிக்கை செய்ய வேண்டும். உட்பிரிவு பட்டா வழங்குதல் போன்ற பணிகளை வருவாய் கோட்டாட்சியர்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும். மாதந்தோறும் கிராம நிர்வாக அலுவலரால் தள்ளுபடி செய்யப்பட்ட மனுக்களை தணிக்கை செய்தும் அதன் அடிப்படையிலான அறிக்கையை மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோருக்கு அனுப்பியும் வைக்க வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அரசு வந்து உட்பிரிவுக்கு நில சர்வே அளவையாளர்கள் இல்லாதனால நிறைய பணியிடங்கள், காலி பணியிடங்கள் இருந்ததுனால அந்த இடங்களை நிரப்பப்படாமல் நிறைய காலங்களாக 6 மாதம், 1 இயராக வெயிட்டிங்களே இடத்த அளந்து தர முடியாங்கன்னு பிரச்சனை இருந்து, தற்போது அந்த உட்பிரிவு பண்ணுறதுக்கு தனியாக கொஞ்சம் ஒர்க் அவங்களுக்கு ரிலீஃப் இன்மை அதுலேருந்து கிடைக்கும். ஏன்னா கிராம நிர்வாக அலுவலர் வந்து உட்பிரிவு பட்டாக்களை இன்மை அளந்து நமக்கு வழங்க இருக்கிறாங்க. ஒன்று, அதை எதுவும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அதோடு விடாமல் மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்காணிக்கணும், அதை என்ன ஆவணங்களில் தவறு இருக்குங்கிறத சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதையும் ஒரு உத்தரவாக அரசு வெளியிட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாது உட்பிரிவு பட்டாக்களுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆவணங்களை தனி ஆவணப்பதிவீடு அவங்க மெயின்டைன் பண்ணணுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ கிராம நிர்வாகத்தில் இனி கூடுதலாக ஒரு ஆவணப்பதிவீடு பராமரிக்கப்பட போகிறாங்க. அது என்னென்னா உட்பிரிவுக்கான ஆவணப்பதிவீடு. இதை வந்து அவ்வப்போது ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த வட்டாட்சியர் வந்து ஒரு குறிப்பு கணக்காக ரெடி பண்ணி மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் அந்தந்த மாதந்தோறும் அனுப்பணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அரசு தெளிவான வழிமுறைகளையும் விதிமுறைகளையும் வெளியிட்டிருக்குது. இதை தொடர்ந்து அவங்க பின்பற்றினாங்கன்னா வருவாய்த்துறையில் மிகப்பெரிய மாற்றமும் மக்களுக்கான வேலைகளும் எளிதாக முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இது பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.